வணக்கம். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிந்திட்டே வரோம். அதற்கு ஏற்ப வந்து ஊரடங்குல வந்து தளர்வுகளும் அதிகரிக்கப்பட்டே வருது. இருந்தாலும் இந்த கொரோனா தொற்று காலகட்டங்களை வந்து வீட்டில இருந்தே வேலை வகுப்பது, ஆன்லைன் வகுப்பு, இந்த மாதிரி முறைகள் வந்து நிறைய வந்து அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஆன்லைன் வகுப்பு, வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும், இதுக்கெல்லாம் வந்து லேப்டாப்ன்றது ரொம்ப பிரதானம். ஒரு சில பேர் வந்து தங்களோட பொழுதுபோக்கு வந்து கேமிங், அதுக்குமே வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து லேப்டாப்ன்றது ரொம்ப முக்கியம். அதைப்படி பார்த்தீங்கன்னா ஆசஸ் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு விலைப்பிரிவுகளில் லேப்டாப்பை வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ப்ரீமியம் ரகத்தோட அதற்கு ஏற்ற மாதிரி விலை அதிகமாகும் லேப்டாப்பும், ப்ரீமியம் அதை கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஓகே மீடியமாக வச்சு அதற்கேற்ற மாதிரி விலைகளில் வந்து லேப்டாப் வந்து ஆசஸ் நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதன்படி இப்போ நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து ஆசஸ் TUF கேமிங் F15 லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்போட விலை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமான விலை தான். அதற்கேற்ற மாதிரி ப்ரீமியம் ரகமான அம்சமும் வந்து இதில் இருக்குது. இன்னொன்று என்னதோட கொஞ்சம் ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து 144Hz புதுப்பிப்பு வித காட்சி வந்து இதில் இருக்குது. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பிரைட்னஸ், இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற லேப்டாப்போட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இந்த லேப்டாப்போட மிச்ச விவரங்கள்லாம் இப்போ பார்க்கலாம். இந்த லேப்டாப் வந்து 16GB ரேம் அந்த அம்சத்தோட வந்து வருது. இதோட உள்சேமிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1TB வந்து உள்சேமிப்பு இது வந்து இருக்கு. 1TB PCIe ஜெனரல் 3 அடிப்படையிலான உள்சேமிப்பு வசதி வந்து இந்த லேப்டாப்ல வந்து இருக்கு. அதோட இது வந்து என்விடியா RDX 3060 GPU உடன் வந்து உயர்மட்ட CPU, அதாவது இன்டெல் கோர் i9 11900H, அதாவது உயர்தர CPU அம்சத்தோட வந்து இந்த லேப்டாப் வந்து வருது. ஓகே, இது எல்லாமே உயர்தரமாக இருக்கே அப்படின்றப்ப விலையும் உயர்தரம் தான். விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 139990 ரூபா, அதாவது 140000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த ரேட்லேருந்து இந்த லேப்டாப் வந்து விற்பனைக்கு வருது. இந்த லேப்டாப் வந்து இன்டெல் கோர் i9 11900H அந்த CPU மூலம் வந்து இயக்கப்படுது. டிஸ்பிளே அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16.6 இன்ச் IPS LCD டிஸ்பிளே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து 144Hz புதுப்பிப்பு வீதம் வந்து இதில் வந்து இருக்கு. இதோட மெமரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16GB ரேம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1TB PCIe, 1TBன்றப்ப 1000GB இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி இதோட பேட்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 Wh/h அந்த பேட்டரி அம்சத்தோட வந்து வருது. இதோட ஓஎஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 மூலமாக வந்து இந்த லேப்டாப் வந்து இயக்கப்படுது. இதில் வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட்டு, HDMI போர்ட்டு அப்படின்னு லேன் போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதரவுகளும் இந்த லேப்டாப்பில் இருக்குது. இது வந்து கேமிங் விளையாடுவதற்கு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே வடிவமைப்பு இருக்குது, பயன்பாடு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கேமிங் பெரியர்கள், ஆன்லைன் கேமிங்லாம் நல்லா நிறைய விளாடுவேன், ரொம்ப ஹை GB அதாவது கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கேம்லாம் விளாடுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த லேப்டாப் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அந்த அளவுக்கு வந்து கை தேர்ந்ததாக வந்து இருக்குது, அந்த கேமிங்னு உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட எடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கேமிங் லேப்டாப் மாதிரியும் தான் இதுவும் இதோட எடையும் இருக்குது. 2.30 கிலோ, 2.5 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவில் வந்து லேப்டாப்போட வெயிட் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து 1080 பிக்சல் கேமிங் செயல்திறன் கொண்ட லேப்டாப்பாகவும் வந்து இந்த லேப்டாப் வந்து இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே உயர்த்தரும், அதே மாதிரி விலையும் உயர்தரம் தான். நீங்கள் வந்து கேமிங் பெரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேப்டாப் வாங்கினா இந்த லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.